ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட், நிலவேம்பு கஷாயத்தால் டெங்குவை குணப்படுத்த முடியுமா? உண்மையை சொல்லணும்னா 19 நூற்றாண்டிலிருந்து நம்மளோடு பயணித்து கொண்டு வரும் இந்த டெங்குக்கு எண்ணற்ற நாடுகள் வந்து பயந்து நடுநடுங்கிட்டு இருக்கு. நிலவேம்பு கஷாயமோ பப்பாளியோ இதை கண்டிப்பாக கியூர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அமெரிக்காக்காரன் அதுக்கு பேட்டர்ன் வாங்கி இந்நேரம் மருந்து வடிவில் மாத்திரை வடிவில் அதை அனுப்பிச்சிருப்பான். ஒருவேளை அந்த நிலவேம்பு கஷாயத்தினாலேயோ பப்பாளியாலேயோ உங்களுக்கு ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் பட்சத்தில் அது இணை புரிந்து அது கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஆனால் மக்கள் வந்து நிலவேம்பு கஷாயமும் பப்பாளி குடிச்சிட்டா தனக்கு டெங்குவே வராதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப தப்புன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் நிலவேம்பு சாறு எடுத்துக்காங்க, பப்பாளி எடுத்துக்காங்க, ஆனால் சுற்றுப்புறத்தில் இருக்கிற கொசுக்களால் தான் இந்த டெங்கு பரவுகின்றது. டெங்குவுடைய அறிகுறிகள் என்ன அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. கடுமையான தலைவலி, கண்ணுக்கு பின்னாடி மிகப்பெரிய வலி, எல்லாத்த விட எலும்பு உடஞ்சி போன மாதிரியான வலி, இதுதான் வந்து டெங்குவுக்கான மிக முக்கியமான அறிகுறி. ஏன்னா எலும்பை வந்து முறிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி இருக்கும். மூட்டுகளில் அதிகமான வலிகள் வந்து தென்படும். கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் டெங்குவினுடைய அறிகுறினா அது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த எலும்பு முறிவு மாதிரி இருக்கிறது தான் இந்த டெங்குவுக்கான அடிப்படை குணமே. ஸோ அப்பயே நீங்கள் வந்து ஜாக்கிரதை ஆகிடுறது நல்லது. நிலவேம்பு கஷாயம் குடிச்சிட்டேன், பப்பாளி குடிச்சிட்டேன், பப்பாளி சாறு குடிச்சிட்டேன் அப்படின்னா அது வேலைக்காகாது. ரத்தத்தில் அந்த தட்டைகளுக்காக பிளாட்லெட் கவுண்ட்டுக்கு வந்து குறைஞ்சதுன்னா தயவு செய்து நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி ட்ரிப்ஸ் ஏற்றி அதுக்கான நடவடிக்கைகளை இறங்குறது தான் நல்லது. வீட்டிலே வந்து நிலவேம்பு சாறு குடிச்சிட்டேன், நான் பப்பாளி சாறு குடிச்சிட்டேன் தயவு செய்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்காதிங்க. நம் முன்னோர்கள் இன்னும் முட்டாள் இல்லைன்னு எவனாவது அனுப்பிச்சானா அந்த முட்டா பையன் மாதிரி உலகத்தில் வேறு எவனும் கிடையாது, தயவு செய்து நம்பிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அரசு தரப்பில் 28 பேர் 30 பேர் சொன்னாலும் கூட 400 மேற்பட்டவர்கள் வந்து டெங்குவால காய்ச்சலில் பலியாகிருக்காங்கன்ற தகவல்கள் பெரும் பயத்தையும் பீதியும் ஏற்படுத்திட்டு இருக்கு. அரசை பொறுத்தவரை நாங்கள் நிலவேம்பு கஷாயம் கொடுக்க சொல்லிட்டோம், மக்களுக்கு வந்து முன்னறிவிப்பு நாங்கள் பண்ணிட்டோன்றாங்க. ஆனால் அரசு அதை செய்ய வேண்டிய அவசியம் அது கிடையாது. அவங்க ஆக்சுவலாக வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களுடைய கட்டமைப்பை அதிகப்படுத்தி மருத்துவருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஏழை மற்றும் விளிம்புநிலை மனிதர்களுடைய பாதுகாப்பு உறுதி செஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் எந்த நேரத்தில் நாங்கள் சிகிச்சை அளிக்க தயாராக இருக்கணும் தான் அவங்க ஆக்சுவலாக வந்து விளம்பரப்படுத்தணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து நிலவேம்பு கஷாயத்தையும் பப்பாளி சாரையும் கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலவேம்பு கஷாயமும் பப்பாளி சாரும் ஓரளவுக்கு தான் கியூர் பண்ணும். ரத்தத்தினுடைய அழுக்கல் வந்து குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் விலைக்காகாது. பொதுவாக வந்து கவர்மெண்ட் சொல்லுதுன்றதுக்காக நீங்கள் வந்து நிலவேம்பு கஷாயமும் பப்பாளியும் குடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் விலைக்காகாது. தயவு செய்து பிளட் டெஸ்ட் உடனே எடுங்க. கை கால் வலி இருந்தால் உடனே பிளட் டெஸ்ட் எடுத்து உடனே மருத்துவரை அணுகுங்க. அதுதான் இதுக்கு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். நான் இது பண்ணிட்டேன், நான் வந்து வேப்பஞ்சாறு குடிச்சிட்டேன், அது போய் கிருமிகள்லாம் அழிச்சிடும்ன்றதெல்லாம் ஹம்பக்கு. என்றைக்குமே நிரூபிக்கப்பட்ட மருத்துவத்தை நம்புங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். நிரூபிக்கப்படாத இலும் நாட்டி முன்னோர்கள் முட்டால் இல்லை, ஏன் சாணி தெரிகிறான் தெரியுமா, மயர் தெரிகிறான் தெரியுமா, மட்டை தெரிகிறான் தெரியுமான்னு எவனால் அனுப்பிச்சு வச்சானா அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இருக்கிற மருத்துவர்கள் எல்லாரும் வருத்தப்படுறது என்னன்னா, பிளேட்லெட் கவுண்ட் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து எப்படியாவது காப்பாத்துங்கன்னு வந்து நிற்கிறாங்க. அது குறைஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரியான காலங்களில் கஞ்சி, அதுக்கப்புறம் வந்து திரவ உணவுகளை அதிகமாக உட்கொள்ளுங்க. ஸோ தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து நிலவேம்பு கஷாயம் சர்வலோக நிவாரணி இல்லை, அது ஒரு பகுதி தான். ஸோ உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து நிலவேம்பு கஷாயமும் பப்பாளியும் குடிக்கும்பொழுது இது வந்து சரி பண்ணிடுச்சுன்னா உடனே என்ன நினைச்சிடும், நிலவேம்பு கஷாயத்தால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களை ஏடிஎஸ் கொசு கடிப்பதன் மூலமாக இந்த டெங்கு நோய் உருவாகின்றது. ஸோ ஏன் கொசுவை கட்டுப்படுத்தலன்னா அதுக்கு ஒரு பெரிய பின்னரசியல் இருக்குது. 24,000 வருஷத்துக்கு இந்த ஓடாமாசு, இந்த டாட்டாய்ஸு, அந்த லொட்டு லொசுக்கு மூலமாக வந்து விற்பனை ஆகுது. இதை எவனாவது வந்து கட்டுப்படுத்தினா அப்போ அதெல்லாம் குறைஞ்சி போயிட போகுது. அந்த விற்பனையெல்லாம் இருந்தால் தான் வியாபாரம் நல்லா அமோகமாக நடக்கும். அது மட்டும் கிடையாது, இன்னொன்று நம்ம ஊரை பொறுத்தவரையிலையும் மெட்ராஸை பொறுத்தவரையும் நான் எல்லா இடத்துக்கும் போகல, நம்ம ஊரை பொறுத்தவரை மெட்ராஸில் பக்கிங்காம் கால்வாய் ஓரமாக எத்தனை குடியிருப்புகள், எத்தனை விளிம்புநிலை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எல்லாரும் வந்து கொசு வலையும் போட்டுக்கிட்டு எல்லா ஜன்னலையும் அடைக்கிற மாதிரியான வீடுகள் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க கிடையவே கிடையாது. ஓப்பனாக தான் படுத்துக்குவாங்க எல்லாரும். எல்லா கொசு ஏடிஎஸ்லேருந்து, மயிர் கொசுலேருந்து, மட்ட கொசுலேருந்து எல்லாம் போய் கடிக்க போகுது, அவங்களும் டெங்கு வரதான் போகுது. ஆனால் அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, நம்ம நிலவேம்பு கஷாயம் குடிச்சிட்டா ஏடிஎஸ் கொசுக்கிட்டே போய் சண்டை போடலான்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து நிலவேம்பு கஷாயமோ பப்பாளி சாரோ குடித்தாலும் உங்களுக்கு வந்து எலும்பு வலிக்கிற மாதிரியோ உடல் அசதியாக இருந்து தலைவலி வாமிட்டு இந்த சென்சேஷன்லாம் இருந்துன்னா தயவு செய்து டாக்டர் அணுகி முதல்ல டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபர்தரான ட்ரீட்மெண்ட் எடுங்க. இதுதான் இதற்கு ஒரே தீர்வு. நிரூபிக்கப்பட்ட மருத்துவம் தான் சிறந்தது, நிரூபிக்கப்பட்ட மருத்துவம் தான் சிறந்தது, நிரூபிக்கப்பட்ட மருத்துவம் தான் சிறந்தது என்று கூறி
வயசுலேருந்து டாக்டரை போய் பாருங்கயா, முன்னோர்கள் அல்ல முட்டாள்களெல்லாம் நம்பாதீங்க என்று கூறி இந்த கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தால் தயவுசெய்து நீங்கள் பின்னூட்டம் விடலாம். இதற்கு எதிர்வனை சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த தளத்தின் மூலமாக இதை புரிஞ்சு ஒரு நாலு பேர் டாக்டர் போய் அந்த பிளேட்லெட் அவங்க கவுண்ட்லாம் குறையாமல் போய் பார்த்தானா, அதுவே எனக்கு இந்த வீடியோ பண்ணதில் ஒரு பெரிய சந்தோஷம். வேற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோ பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஸோ உங்களுடைய அதாவது எதிர்ப்பு அணுகு இருக்கு இல்லையா, ஸோ உங்கள் உடம்பில் இருக்கிற உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய